ഉളുവാഹി ഗോപുരമായുയരും തോൾവലിമൈക്ക് നാളാഹ നാളാഹ വീഴ്ചയേ വിളയും വിഴുമിയങ്ങൾ വീഴാതവരെ വീഴ്ചയേ ഇല്ലൈ ഒൻപതാം നിലയിൽ മൂന്നാം മുറൈ വിഴുകിറാർയേ சுமை தாங்கி விழுந்திட்ட உனை இங்கு யார் தாங்குவார் விழும்போது என்னை தாங்கும் சுமை தாங்கி விழுந்திட்ட உனை இங்கு யார் தாங்குவார் ஒன்பதாம் ஸ்தலம் இயேசு மூன்றாம் முறை கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அதேனென்றால் உமது பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். மனுமகன் பாடுகள் பட வேண்டியிருக்கிறது. என்னை அப்படி செய்வார்கள் இப்படி செய்வார்கள் என்று சாவுக்கு முன் தீர்க்க தரிசனம் சொன்னாயே, இப்போது நடக்க கூட தடுமாறுகிறாய். நாளை ஓய்வு நாள், ஆயத்தம் செய்ய வேண்டும். இவன் இப்படி நடந்தால் நாம் கொல்கத்தா போய் சேர முடியாது. நம்மை மிகவும் தொந்தரவு செய்கிறான். இருக்கின்ற நிலைமையை பார்த்தால் இங்கேயே இறந்து விடுவான் போல இருக்கிறது. தூக்கி நிறுத்துவனை. சிந்திப்போம். கடவுள் உருவாக்கி என்னை எப்படியெல்லாம் சிதைத்துக் கொண்டிருக்கிறீர்கள்! மரங்களை வெட்டும் போதெல்லாம் என்னை காயப்படுத்துகிறீர்கள். பிளாஸ்டிக் குப்பைகளை என்மேல் எரிகின்ற போதெல்லாம் என்னுடைய புனிதத்தை அசிங்கப்படுத்துகிறீர்கள். என் வளங்களை சுரண்டும் போதெல்லாம் என் கற்பை சூறையாடுகிறீர்கள். நான் உங்களுக்கு மட்டுமே சொந்தம் என தவறாக நினைத்து கொள்கிறீர்கள். என்னிடம் எப்படி நடந்து கொள்கிறீர்களோ அதையே நான் உங்களுக்கு திருப்பி தருவேன். நல்லதை கொடுங்கள், நல்லதை தருவேன். என் ஆன்மாவை காயப்படுத்தாமல் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். ஜெபம். இயேசுவே, நாங்கள் இப்பூமியை காயப்படுத்தாமலும் சூறையாடாமலும் கீழே விழுபவரை தூக்கிவிடவும் பரம்தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் இயேசுவே, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் இயேசுவே, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமீன்.